அன்ன பட்சியை பிடிச்சி விடுறான் நளன். பிடிச்சதுக்கப்புறம் அந்த பட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறது. இந்த பூமி வந்து உன்னை போல ஒரு அரசன் இருக்கிறதுனால இது வந்து இருக்கிறதுக்கு இது லாயக்கே இல்லை இந்த பூமின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது தீர்மானம் பண்ணி சொல்கிறதுனா, வாச யோக்யா வசுதேயம் ஈத்ருஷா துவம் அங்க எஸ்யாஃப் பதிர் உஜ்ஜித ஸ்திதிஹி. உஜ்ஜித ஸ்திதிஹி, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னை போல ஒருத்தனை பத்தியா வச்சுருக்கா பாரு இந்த பூமி. இதி பிரகாய க்ஷிதிம் ஆசிரிதானபகா ககாஹா தம் ஆச்சக்ருஷு ஆரவைஹி கலு. இது வந்து இந்த மற்ற பறவைகள் எல்லாம் மேலே ஏறி போய் இந்த பூமியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது மேலே பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு முடிச்சார். இனிமே தான் அந்த பறவை பேச போறது இல்லையா, இன்னும் பேச ஆரம்பிக்கல. ந ஜாத ரூபச்சத ஜாத ரூபதா த்விஜஸ்ய திருஷ்டே திருஷ்டே திருஷ்டா இயம் இதி திருஷ்டா இயம் இதி ஸ்துவன் முஹுஹு ஆதி அவாதி அவாதின் இருக்கு. அவாதி எனக்கு இந்த ஆதின் இருக்கு. அவாதி சோ அவாதி தேன அத சக மானசௌகசா மானசௌகசா ஜனாதிநாதஹ கரபஞ்சரஸ்பிருஷா. சஹ மானசௌகசா அந்த பறவையானது தேன அவன் இல்லை இல்லை அவன் சாரி சஹா அந்த நளனானவது தேன அந்த பறவையினால் மானசௌகசா தேன பறவையினால் அவாதி பேசப்பட்டான் நளன். ஸோ இதுக்கப்புறம்தான் அந்த அன்னப்பக்ஷியினுடைய பேச்சு ஆரம்பிக்க போகிறது. ஸோ இது வரைக்கும் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் எப்படி நடந்தது அவனை பிடிச்ச உடனே அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம், அத இயம் ஜாதரூப சத ஜாதரூபதா த்விஜஸ்ய ந திருஷ்டா இதி முஹுஹு ஸ்துவன்னு சஹா நலஹா. அந்த நலனுக்கு வந்து ஸ்துவன்னு திருப்பி திருப்பி அவன் வந்து மறுபடியும் மறுபடியும் அவன் அதை வந்து பிரேஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பறவையை என்னென்னு பிரேஸ் பண்ணிட்டு இருந்தான்னா, இந்த மாதிரி ஒரு ஜாதரூபதா அப்படின்னா அந்த ஜாதரூபனா தங்கம். ஸோ ஜாதரூபச்சத தங்க ரக்கைகள் கொண்ட ஜாத ரூபதா கொண்டு பிறந்திருக்கும் ஒரு உருவம். ஸோ ரெண்டு, ஒன்று வந்து ஜாத ரூபங்கிறச்சே சுவர்ணத்துக்கு பேர், இன்னொன்று ஜாதம் ரூபம் ரூபம் சௌந்தர்யம் அல்லது உருவம் ஆகாரம் உற்பத்தம் ஆகாரம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஜாத ரூபச்சத தங்கமயமான ரக்கைகளை கொண்டு ஜாத ரூபதா உண்டான ஒரு அழகை பார்த்துவிட்டு இந்த ஒரு அழகை கொண்டதாக ஒரு த்விஜஸ்ய ந திருஷ்டா. த்விஜஸ்ய த்விர்ஜாயத்தே ஒரு தடவை அண்டம் முட்டையாக பிறக்கிறது, அதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து அது பொறிக்கிறது. அதனால் அதுக்கு வந்து ரெண்டு ஜென்மா உண்டு. இதுக்கு பாம்பு பல்லி பறவைகள் எல்லாத்துக்குமே த்விஜான பேர். அதில் த்விஜஹாங் த்விஜஸ்ய பறவைக்கு இந்த மாதிரி ஒரு தங்கமயமான ஒரு ரெக்கைகள் கொண்டு ஒரு உருவம் தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே பார்த்ததே இல்லையே அப்படின்னு முகுர் முகுஹு ஸ்துவன்னு இதி முகுஹு ஸ்துவன்னு என்று மறுபடியும் மறுபடியும் ஸ்துவன்னு புகழ்ந்து கொண்டு அவன் அந்த நளனானவன் ஜனாதிநாதா ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நளன் கர பஞ்சர ஸ்பிருஷா தேன மானசௌகசா அவாதி. மூணுமே உங்களுக்கு வந்து திருத்தியா விபக்தியில் இருக்கு அந்த பறவைக்கு. இப்போ இதுவாக போகிறது கரபஞ்சர ஸ்பிருஷா, கையி அப்படிங்கிற ஒரு பஞ்சர கேஜ், அந்த கேஜ்னால அது இந்த கையினால் பிடிக்கப்பட்டுடுத்தும் அந்த கையை தான் அந்த பறவைக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, கேஜ் மாதிரி இருக்கு. ஸோ கரௌ ஏவ பஞ்சரஹா, அதன் அதில் அது ஸ்பிருஷதி அதை தொடுகின்றதுன்னு அர்த்தம். தொடுகின்றதுன்னா இந்த பறவை அதை தொடருதுங்கிற மாதிரி ஆகும்ல. இல்லை, இவன் வந்து தன்னுடைய கையிங்கிற ஒரு பிரிசன்னால ஒரு கேஜ்னால அதை திருப்பி திருப்பி தொட்டுருக்கான். அப்படி தொடப்படுகின்ற அந்த இது பறவையினால் அவாதி பேசப்பட்டான். ஸோ இங்கே வந்து கரௌ ஏவ பஞ்சரஹா தம் ஸ்பிருஷதி யாரைனா அந்த இவனை
அந்த பறவையை, அன்னப்பக்ஷிய. ஸோ கர பஞ்சர ஸ்பிருஷா, கையினா கை என்ற ஒரு கேஜ், அதனால் தொடப்படுகின்ற மேலும் மானச ஔகசா, மானச சரோவர வந்து தன்னுடைய ஓகஹா வீடு, அந்த மானசரோவரத்தை வந்து வீடாக வைத்து கொண்டிருக்கும் அந்த அன்னபக்ஷியானது, அன்னபக்ஷியினால் பேசப்பட்டான். ஸோ அன்னபக்ஷி அவனிடம் பேசித்து. சரியா? தேனக்கு எல்லாமே அட்ஜெக்டிவா போறது. ஸோ தேன ஹம்சேன, அந்த தேன ஹம்சேனக்கு என்ன, மானச மானச தடாகா ஏவ ஓகா, அதனால மானசௌகா, அது வந்து சகாராந்தம், அதனால மானசௌகசா, அது வந்து திருத்தியா விபக்தி. அகேன் இந்த ஸ்பிருஷாங்கிறதும் ஸ்பிருக்குன்னு வருது. ஆமா, கரௌ ஏவ பஞ்சரஹா தம் ஸ்பிருஷதி இதி கர பஞ்சர ஸ்பிருக்கு. கர பஞ்சர ஸ்பிருக்குனுடைய திருத்தியா விபக்தி கர பஞ்சர ஸ்பிருஷா. புல்லிங்கம் சகாராந்தம், இன்னொன்று சகாராந்தம், அதனால ரெண்டுமே வந்து தேனங்கிறதுக்கு அப்ஜெக்டிவா போறது. தேனங்கிறது ஹம்சேன. ஸோ ஹம்சேன சஹா அவாதி, ஹம்சஹா தம் அவாதித் வந்துருதா. ஸோ அத பிறகு இயம் இப்பேற்பட்ட ஜாதரூபச்சத ஜாதரூபதா, தங்கமயமான ரக்கைகளுடன் உண்டான ஒரு சௌந்தர்யமானது, த்விஜஸ்ய ந திருஷ்டா, பறவையிடம் பார்த்ததில்லை இது என்று முகுஹூஸ்துவன்னு மறுபடியும் மறுபடியும் புகழ்ந்து கொண்டு, சஹா அந்த நளனானவன், சஹா ஜனாதித் நாதா அந்த அரசன், கரபஞ்சர ஸ்பிருஷா தேன மானசௌகசா அவாதி, கைங்கிற ஒரு கூண்டு, அந்த கூண்டினால் தொடப்படுகின்ற மானச சரோவரத்தை வந்து தன்னுடைய வீடாக வைத்து கொண்டிருக்கும் அந்த அன்னப்பறவையினால் பேசப்பட்டான் அந்த அரசன். இந்த இடத்துல வந்து கரபஞ்சரங்கிறது உங்களுக்கு ரூபகம் இல்ல இல்ல, இத வந்து ஸ்லேஷையா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு அர்த்தம் இருக்கு. த்விஜங்கிறதுக்கு பிராமணன், ஜாத ரூபங்கிறத வந்து ஒரு மங்களகரமான சுவர்ணம்னு எடுத்துக்காத, அதை பீத்த வர்ணம்னு எடுத்துட்டு மஞ்சள் கலர்ல ஒரு மங்களகரமான காரியங்களுக்கு எப்படி ஒரு மஞ்ச வஸ்திரத்தை போட்டுக்கிறோமோ அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தோன்றது. அதை பார்த்து அவன் வியந்தான். ஸ்ட்ரெச் தான் அது, ஸ்லேஷை, இதை வந்து ஸ்லேஷைன்னு சொல்லி ஒரு பிராமணனுக்கு இந்த அன்னபக்ஷிய உவமையா சொல்றார் அப்படின்னு உபமா அலங்காரத்தை துவனியா சொல்றார். அது ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை உங்களுக்கு. சரி, ந ஜாதரூப சத ஜாதரூபதா த்விஜஸ்ய திருஷ்டேயம் இதி ஸ்துவன்முஹுஹ அவாதி தேநாத ச மானசோகசா ஜனாதிநாதா கரபஞ்சர ஸ்பிருஷா. இப்போ என்ன பேச ஆரம்பிச்சது? திகஸ்து திகஸ்து திருஷ்ணா தரளம் பவன் மனஹ சமீட்சிய பக்ஷாத் மம ஹேம ஜன்மனஹ தவ தவ அர்ணவஸ்ய ஏவ துஷாரசீகரைஹி பவேத் அமீபிஹி கமலோதய கியான். திகஸ்து திருஷ்ணா தரளம் பவன் மனஹ சமீட்சிய பக்ஷான் மம ஹேமஜன்மனஹ. மம ஹேமஜன்மனஹ மம பக்ஷான் சமீட்சிய திருஷ்ணாதரளம் பவன் மனஹா திக்கஸ்து. திட்டுறது அந்த பறவை அவனை பார்த்து, என்னுடைய இந்த தங்கமயமான ரக்கைகளை பார்த்து திருப்பியும் திருப்பியும் இப்படி ஒரு தங்கமயமான ரக்கையை நான் பார்த்ததே இல்லையே பார்த்ததே இல்லையேன்னு சொல்றியே அப்படிங்கிறத கேட்டுட்டு, இதுக்கு வந்து தங்கத்துல ஆசம் இருக்கோ இவனுக்கு அப்படிங்கிறதுனால திட்டுறது இந்த பறவை அவனை, என்னுடைய இந்த ஒரு தங்கமயமான ரக்கைகளை பார்த்துட்டு திருஷ்ணா தரளம் ஆசையினால ஒரு தரளம் சஞ்சலமாக இருக்கக்கூடிய பவன் மனஹா உன்னுடைய மனது திக் அஸ்து சீச்சி அப்படின்னு திட்டுறது. இது நிந்த பண்ற மாதிரி அந்த திக்குங்கிறது திக் அஸ்து தவ மனஹா நிந்தா நிந்திதம் அஸ்து. அது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு எண்ணம் உனக்கு. சமுத்திரத்துல நாலு திவில பனி விழுந்ததுன்னா அது என்ன பெருசா வளர்ச்சி அடைஞ்சிட போறதா அந்த சமுத்திரம்? என்னோட இந்த ஒரு நாலு ரக்கைகள்னால
உன்னுடைய பெரிய செல்வ பொக்கிஷமானது வளர்ந்துருமா அப்படின்னு கேட்குறேன். தவ கமலோதய அமீபிஹி கமலோதய அமீபிஹி கியானு கமலோதய அமீபிஹி இது இந்த என்னுடைய இந்த ரக்கைகள்னால கமலோதயா கமலாங்கிறது ஸ்ரீஹி லக்ஷ்மி உன்னுடைய செல்வத்தினுடைய ஒரு வளர்ச்சிங்கிறது கியான் பவேது எவ்வளவு உயர்ந்துற போகிறது உன்னுடைய உதயம் உன்னுடைய லக்ஷ்மியினுடைய செல்வத்தினுடைய உதயங்கிறது அல்லது விருத்திங்கிறது கியான் பவேது எவ்வளவுதான் ஆக போகிறது எது போலன்னா அர்ணவசிய துஷாரசீகரைஹி இவ அர்ணவசிய ஒரு சமுத்திரத்திற்கு துஷார சீகரைஹி பனியினுடைய திவிலைகள்னால கணிக்கா ஒரு துளிகள் பனி துளிகளினால் சமுத்திரத்தினுடைய ஒரு விருத்தியானது எவ்வாறு ஏற்பட முடியும் அதுபோல இந்த நாலு ரக்கையை வச்சுட்டு நீ உன்னோட ட்ரெஷரி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட போறியா என்ன இப்படியே உனக்கு வந்து அதுல ஒரு சஞ்சலம் ஒரு ஆசை அதனால திட்டுறது ஏ ராஜன்னுங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அரசனே ஹேம ஜென்மனஹா மம ஹேம தங்கத்தினால ஏற்பட்ட ஒரு தங்கத்திலிருந்து உற்பத்தியான என்னுடைய பக்ஷாணி என்னுடைய இது ரக்கைகளை பக்ஷானு சமீட்சிய பார்த்துவிட்டு திருஷ்ணா தரளம் ஒரு பேராசையினால் தரளம் சஞ்சலமாக இருக்கக்கூடிய பவன் மனஹா திகஸ்து உன்னுடைய மனதானது கீழ்த்தனமானது அதுக்கு திக்கு சீச்சி பனித்துளிகளால் கடலுடைய நீர் வளருமா அப்படிங்கிற மாதிரி அதுபோல என்னுடைய தங்க ரக்கைகளினால் உன்னுடைய செல்வமானது வளருமா அர்ணவசிய துஷார சீகரைகி பனித்துளிகளினால் அர்ணவசிய சமுத்திரத்தினுடைய கமலோதயான இங்கே வந்து கமலாங்கிறது ஜலம்னு ஒரு அர்த்தம் இன்னும் கமலம்ன ஜலம்னு ஒரு அர்த்தம் கமலம்ன தாமரைன்னு அர்த்தம் கமலான்னு வரைச்சே லக்ஷ்மின்னு அர்த்தம் ஸோ கமலா பிளஸ் உதயகான்னு இருக்கலாம் கமல உதயகான்னு இருக்கலாம் அந்த ஹரஸ்வமா போட்டோம்னா நமக்கு கமலம்னுட்டு ஜலம்னு எடுத்துக்கணும் ஏன்னா சமுத்திரத்துல வந்து நாலு பனித்துளி விழுந்ததுனால அந்த சமுத்திரத்தினுடைய கமல உதயா ஜலத்தினுடைய ஒரு விருத்தியானது கியான் பவேத்து எவ்வளவு ஏற்படும் அதே போல மம இந்த அமீபிகி இதம் இல்லை பவேத்து தான் இருக்கு சாரி அமீபிகி என்னுடைய இந்த ரக்கைகளினால் கமலோதயா கமலா உதயா செல்வத்தினுடைய ஒரு விருத்தியானது கியான் பவேத்து எவ்வளவு ஆக போறது உன்னுடையது திகஸ்து திருஷ்ணா தரளம் பவன்மனஹா சமீக்ஷ்ய பக்ஷான் மம ஹேமஜன்மனஹா தவார்ணவஸ்ய இவ துஷாரசீகரைஹி பவேதமீபிஹி கமலோதய கியான் நேரத்தில் உபமா ஸ்லேஷே கமலா உதயா கமலோதயாங்கிற வார்த்தைக்கு வந்து ரெண்டு மீனிங் ஜலசிய விருத்தி இது ஐஸ்வர்ய விருத்தி ரெண்டு மீனிங் இருக்கிறதுனால ஸ்லேஷையும் இருக்கு உபமாவும் இருக்கு நான் கேவலம் பிராணி வதஹ வதஹ மம த்வது ஈக்ஷணாத் விஸ்வசிதாம் விஸ்வசிதாந்தர ஆத்மனஹ விகர்ஹிதம் தர்மதனைஹி நிபர்ஹணம் விசிஷ்ய விஸ்வாச ஜுஷாம் ஜுஷாம் அபி த்வதீக்ஷணாத் ந கேவலம் பிராணிவதஹ வதஹ மம மம வதஹ ந கேவலம் பிராணிவதஹ கிந்து விஸ்வாசித விஸ்வசித அந்தராத்மனஹ இது நீ என்ன இது வந்து சாதாரணமாக பிராணியை கொல்றதுங்கிறது நீ பண்ணலை இங்கே இட்ஸ் அ பிட்ரேயல் ஆஃப் ஃபேத்துங்கிறது ஒரு விஸ்வாச காத்தம் நம்பிக்கை துரோகம் இது இது வெறும் பிராணிவதம் இல்லை ஒரு எதிரியா இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட எதிரிகளை கூட கொல்வதுங்கிறது தர்ம செயல் இல்லை நீ இப்பேற்பட்ட ஒரு இந்த என்ன நீ இப்படி பிடிச்சதுனால என்னன்னா இட்ஸ் எ பிக் இது பிட்ரேயல் அப்படிங்கிறது சத்வதீக்ஷணாத் விஸ்வசித அந்தராத்மனஹா மம வதஹ கேவலம் பிராணிவதஹான விஸ்வாச ஜுஷாம் த்விஷாம் அபி நிபர்ஹணம் தர்மதனைஹி விசிஷ்ய விகர்ஹிதம் கலு
ஈக்ஷணாத் உன்னை பார்த்ததுனால உன்னுடைய தரிசனத்தினால் விஸ்வசித அந்தராத்மனஹா மம. அந்த விஸ்வசித அந்தராத்மனஹாங்கிறது மமக்கு அப்ஜெக்டிவ், அந்த அன்னபக்ஷி தன்னை சொல்லிக்கிறது. உன்னை பார்த்த உடனே சரி இவனை நம்பலாம், இவன் பெரிய ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நான் மாட்டுக்கு அதாவது அசால்ட்டா இருந்துட்டேங்கிறது. ரொம்ப ஒரு நம்பிக்கை, உன் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால அலட்சியமா இருந்துட்டேன்னா. விஸ்வசித அந்தராத்மனஹா மம. விஸ்வசிதம் அந்தராத்மா எஸ்ய சஹா, யாருடைய அந்தராத்மா மனதானது விஸ்வசிதம் ஒரு நம்பிக்கையுடன் கூடினதாக இருக்கிறதோ அப்பேற்பட்ட மம என்னை கொல்வது என்பது. அவன் கொல்லக்கூட அவன் ஆசையே படல. அதுக்குள்ளே இது வந்து ஓவர் எக்ஸாஜுரேஷனில் சொல்கிறது, இந்த ஓவர் ரியாக்டிங் போல அந்த மாதிரி பண்ணுறது இந்த அன்னபக்ஷி. அவன் வெறும் நான் திருப்பி திருப்பி அந்த தங்கமயமான ரெக்கையை பார்த்ததே இல்லையேன்னு தான் அவன் வந்து மகிழ்ந்து போகிறான், அப்படியே மாஞ்சு போகிறான் அதை சொல்லி சொல்லி. அவ்வளவுதானே தவிர இது உடனே தன்னை கொல்ல போகிறதுன்னுட்டும் அது வந்து குறிய முடியும்னு கத்துறது. துவதி ஈக்ஷணாது உன்னை பார்த்ததினால் உன் தரிசனத்தினால் விஸ்வசித அந்தராத்மா விஸ்வாசத்தை அடைந்த நம்பிக்கை கொண்ட மனதை நம்பிக்கை கொண்டவனான நான் மனதை கொண்ட என்னுடைய வதஹ வதம் இது மாரணம் இல்லையா ஹத்யா அது வெறும்னா கேவலம் பிராணிவதா அது வெறும் பிராணிவதம் அல்ல அப்படின்னு முடிச்சு விடுறது. அது விஸ்வாச காத்தகம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்த சென்டென்ஸ்ல இருந்து. அதுல என்ன விஸ்வாச ஜுஷாம் த்விஷாமபி நிபர்ஹணம் தர்மதனைஹி விசிஷ்ய விகர்ஹிதம். இந்த ஏனென்றால் நம்பிக்கை கொண்ட விஸ்வாச ஜுஷாம் த்விஷாமபி எதிரிகளை கூட நிபர்ஹணம் கொல்வதுங்கிறது தர்மதனைஹி தர்மத்தை செல்வமாக கொண்டவர்களினால் விசிஷ்ய விசேஷேன விகர்ஹிதம் நிந்திக்கத்தக்கது. அதை ஒரு இழுக்கா நினைக்கிறான். விஸ்வாசத்தோட ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிரி வந்து சரணாகத்தின்னு அடையறிச்சு அவன் அந்த க்ஷணத்துல இப்போ விபீஷண சரணாகதி ஒரு பெரிய படலம் இதுல ராமாயணத்துல உங்களுக்கு அவர் வந்து சரணாகதி அடையறிச்சே எதிரி அவன் எதிரியா இருக்கக்கூடியவன் நம்ம காலடியில விழறான்னு ஹி இஸ் அண்டர் அவர் மர்சின்னு சொல்றச்சே நம்ம அவனை வந்து கொல்லக்கூடாது. அந்த இடத்துல அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உட்காந்து வைக்கிறார். அதே இடத்துல சமுத்திரத்திலிருந்து ஜலம் கொண்டு வந்து அவனுக்கு அந்த இடத்துல ராமன் பட்டாபிஷேகம் பண்றார். அது ஓ தர்ம தனஹா சஹா ராமஹா, அதனால அப்படி பண்றார். இங்க அந்த ஒரு ஆட்டிடியூட்ல சொல்றது விஸ்வாச ஜுஷாம் த்விஷாமபி எதிரிகள் நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய எதிரிகளுக்கு நிபர்ஹணம் அவர்களை கொல்வது நாசம் செய்வது என்பதை என்ற ஒரு காரியத்தை தர்மதனேகி தர்ம செல்வர்களாக தர்மத்தையே செல்வமாக கொண்டவர்கள் அவர்களினால் அது விகர்ஹிதம் இழுக்காக பார்க்கப்படுறது. ந கேவலம் பிராணிவதோ வதோ மம த்வதீக்ஷணாத் விஸ்வசித அந்தராத்மனஹா விகர்ஹிதம் தர்மதனைஹி நிபர்ஹணம் விசிஷ்ய விஸ்வாச ஜுஷாம் த்விஷாமபி. இந்த மாதிரி ஒரு விகர்ஹணம் அதை கொல்லுவதுங்கிறது இது ஸ்லோகத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் தான் பெஸ்ட்டு. நம்ம அன்வயம் பண்ணுறச்சு மாத்தி போட்டுறோம். ஸ்லோகத்துல பாக்குறச்சே பாருங்கோ விகர்ஹிதம் தர்மதனைஹி நிபர்ஹணம் கமா போட்டுக்கணும். நிபர்ஹணம் கொல்லுவதுங்கிறதே தர்மதனைஹி தர்மத்தை வந்து வசத்தியா பாக்குறவாளுக்கு வந்து கொல்றதுங்கிறது விகர்ஹிதம். அது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு செயல். விசிஷ்ய இன்னும் இன் பர்டிகுலர் ஈவன் இஃப் இட் இஸ் அன் எனிமி ஹூ இஸ் ஒரு விசுவாசத்தோட வந்திருக்காங்க, அதனால நீ பண்றது வந்து ஒரு விசுவாச காத்தகம்ங்கிறார். அர்த்தாபத்தி அர்த்தாந்திர நியாசம் உண்டு. இதை வந்து அந்த அர்த்தாபத்தி உண்டு. காவிய அர்த்தாபத்தி தான் காவியலிங்கம் அவர் காவிய அர்த்தாபத்தி தர்மதனைஹி ரூபகம். தர்மதனைஹி ரூபகம் எஸ் இல்ல அர்த்தாந்திர நியாசத்தை விட உங்களுக்கு வந்து காவியலிங்கமோ இல்லைன்னா அர்த்தாபத்தி தான் பெட்டர். ஏன்னா அர்த்தாந்திர நியாசம் வந்து ஜென்ரலி எனக்கு எப்படி தோணும்னா ஒரு
ஒரு சாமான்யம் விசேஷம் அப்படி எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இங்க வந்து என்ன எடுத்துன்னா இந்த விசேஷம்னுட்டு தன்னை பத்தி அந்த அன்னபக்ஷி சொல்றச்சே சாமான்யம்னு சொல்றச்சே விஸ்வாச விஸ்வாச ஜுஷாம் துஷாமங்கிறது சாமான்யமா ஆகாது இங்க இல்லையா. இது வந்து எனிமி இல்லையே, இந்த அன்னபக்ஷி வந்து ஒரு எதிரி கிடையாது. அதனால பொதுவா விசுவாசத்தோட இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு கூட இது கொல்லக்கூடாது, எதிரிகளை கூட கொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து ஒரு சாமான்யமா இல்லை. அது காவியலிங்கம் மாதிரி தான் வருது. புரியுறதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? ஒரு 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 இந்த சாமானியன விசேஷ இது அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி வராது. வரலாம். ஓகே, அப்படி சொல்றச்சே அதாவது என்ன என்ன கொல்றது பிராணிவதம் இல்லை, எதிரிகளை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இல்லையா அப்படின்னு கேட்கறச்சு உங்களுக்கு வந்து அர்த்தாந்திர நியாசம் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஒரு வியதிரேகமா அர்த்தாந்திர நியாசம் இருக்காங்கிறத நான் செக் பண்ணணும். நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா வியதிரேகமா தானே இருக்கு. இது வந்து உங்களுக்கு டைரக்டா இல்லைல்ல. ஆமா, விசுவாசத்தோட இருக்கிறவாளை கொல்லக்கூடாது அப்படின்னு மாத்திரம் நிறுத்தி இருந்தா சரி. இல்ல அந்த மாதிரி கொல்லக்கூடாது அப்படின்னு வந்தாதான் காவியலிங்கமா இருக்கும். ஏன்னா அங்கதான் சமர்த்தனம், சமர்த்தனசிய சமர்த்தனம். இங்க சமர்த்தனம் என்னன்னா இங்க அர்த்தாபத்தின்னு அதுக்காக தான் நான் சொல்றேன். சமர்த்தனம்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா அர்த்தாபத்தின்னு எடுத்துட்டோம்னா சரியா ஃபிட் ஆயிடும் உங்களுக்கு. அவர் அண்ணா சொல்றது வந்து இப்படி வந்தா வரலாம், அதாவது பிராணிவதம்ங்கிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து உன்னுடைய பார்வையினாலேயே உன்னை நான் விசுவாசத்தை வச்சுட்டு நான் உங்ககிட்ட ஓடாம இருந்தேன். நான் ஏன் அப்படி ஓடாம இருந்தேன்னா எதிரிகளை கூட நீ யாருமே வந்து விசுவாசம் இருக்கிறவங்க வந்து கொல்ல மாட்டா அப்படின்னு அது சமர்த்தனம் பண்றது. கரெக்ட். நீங்க வந்து காவியலிங்கத்துக்கும் இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், அர்த்தாபத்தியாவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், அர்த்தாந்தர நியாசமாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் வந்து ஜென்ரலி எங்க வாத்தியார் என்ன சொல்லுவார்னா, அலங்காரங்கள் வந்து அப்படியே ஒரு ஹேர்லைன் டிஃபரன்ஸ் தான் அதுகளுக்கு. அது வந்து நம்ம ஒரு ஸ்லோகத்துல அதுவும் லட்சியத்துல நம்ம வந்து பொருத்தி பாக்கறச்சே பல விதத்துல நம்ம அனலைஸ் பண்ற விதத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல நமக்கு வந்து ஒரு அலங்காரம் அங்க தெரியலாம். இந்த ஒரு ஹேர்லைன் டிஃபரன்ஸில் நிறைய அலங்காரங்கள் வந்துடுத்து. நம்ம வந்து அந்த மாதிரி பலவிதமான அலங்காரத்தினுடைய டிஃப்ரென்சஸ்ன்னு போட்டுட்டே வர்றச்சு இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு கன்ஃபைன் ஒன் ஸ்லோகம் டு ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் அலங்காரம். அது ப்ராப்ளம் ஆகிடும். இல்லைன்னா நம்ம அந்த நாட்டிய சாஸ்திரமும் காவியாதர்ஷம் ஸ்டேஜ்லேயே இருந்திருப்போம். இப்போ கிட்டத்தட்ட 30 அலங்காரத்தோட நின்று இருப்போம். அதுக்கப்புறமா இன்னைக்கு கூட எந்த இடத்துல வாத்தியார்த்தமே ரொம்ப நன்னா இருக்கோ அனாவசியமா உள்ள நுழைஞ்சு துணிய பண்ண வேண்டாங்கிற மாதிரிலாம் கூட ரூல்ஸ் இருக்கா? அப்சல்யூட்லி அவசியமே இல்லை. இப்போ வாத்தியார்த்தம் ரொம்ப அழகா இருக்கு, அலங்காரங்கள் ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கறச்சு அதுல என்ன துவனி? இப்ப இந்த ஸ்லோகத்தை எடுத்தோம்னா இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு செயலை நீ பண்றியே, நான் ரொம்ப ஒரு துக்கமான கண்டிஷன்ல இதனால நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு அந்த இதோட கருணரசம் தான் இங்க வந்து உங்களுக்கு துவனி, ரைட்டா? ஆனா அந்த கருணரசத்தை விட அது பேசுற விதமும் அது வந்து அவனை திட்டுற விதமும் தானே உங்களுக்கு இன்னும் வந்து மேலோங்கி நிக்கிறது. எனக்கு என்ன தோணிச்சுன்னா அந்த துஷாங்கிற வேர்ட நான் ரொம்ப எடுத்துக்கிறேன். விஸ்வாச ஜுஷாம் துஷாம்ங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டா நலன், நீ ஒரு சக்கரவர்த்தி, எதிரிகளையே நீ வந்து பிடிச்சவள நீ வந்து காப்பாத்தி கருணையோட நீ வந்து விடுற, அதுதான் உனோட ராஜ தர்மம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். கரெக்ட் தான். ஆனா இல்ல, அதுதான் அது மேலேயே முதல்லயே கேட்டுடுத்து, இப்படி உன்னுடைய திருஷ்ணா தரளம் மனஹா திக்குன்னு சொல்லிடுத்து, அது வாட்சியத்திலேயே வந்துருத்து. அதனால உங்களுக்கு துவனி முக்கியம் இல்லை இங்க. அப்ப துவனி இருந்தாலும் துவனி இருந்தாலும் துவனி வந்து உங்களுக்கு ஸ்லோகத்தை விட அதாவது வாச்சியார்த்தத்தை விட உங்களுக்கு அழகா இருக்காங்கிறது தான் பார்க்கணும். அது அழகா இருந்தாதான் உங்களுக்கு அதை வந்து ஒசத்தியா சொல்லி இது பெரிய பிரமாதமான ஒரு துவனி ஸ்லோகம்னு எடுத்துப்போம். இப்போ இதுல குமாரசம்பாத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியாங்கிறச்சு அந்த உமாமுகே பிம்பபலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானின்னு ஒரு லைன் இருக்கு. அந்த இடத்துல சிவன் வந்து மன்மதனுடைய எஃபெக்ட்னால பார்வதியினுடைய உதட்டுல விலோச்சனானி வியாபாரயாமாசன்னு அங்க பகுவச்சனத்துல போடுறாரு.
விலோச்சனானின நெற்றி கண்ண திறந்தாச்சங்க கோபம் வந்துருத்து யாருனா இது நம்மளை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னுட்டு அவருக்கு கோபமும் இருக்குது. மூணு கண்ணுமே அவளுடைய முகத்தில் விழுந்ததுன்னா அந்த இடத்துல துவனி உங்களுக்கு என்ன, அவர் அவ்வளவு அட்ராக்ட் ஆகிருக்காருங்கிறது புரியுறது. வெரிஸ் வாட்சியர்த்தம் ரொம்ப சிம்பிள், மூணு கண்களாலையும் அவளை பார்த்தார், அவ்வளவுதான் அங்கே இருக்குது. வாட்சியார்த்தத்தில் உங்களுக்கு அந்த கோபமும் தெரியலை, ஸ்ருங்காரமும் தெரியலை, ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிகாஸ் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் அண்ட் அது துவனி பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு. இங்க வாட்சியார்த்தத்திலேயே இந்த அன்னபக்ஷி வந்து சொல்லிடுத்து, உனக்கு வேற வேலை இல்லையா, இப்படி எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்றியே அப்படின்னு கேட்கறதே, அப்போ அதனுடைய கருணம் பிகம்ஸ் எக்ஸ்பிரஸ்ட். அதனால அது ரசவத அலங்காரம்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர இதை வந்து நீங்க துவனின்னு எடுத்துக்க முடியாது. துவனி இங்க ஒன்றும் பெரிய துவனி இல்லை, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேங்கிறத டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுத்து, அவ்வளவுதான். அப்படியே துவனி இருந்த துவனியும் உங்களுக்கு வந்து வசத்தியா இல்லைன்னா இல்லதான் குணிபூத வியங்கியம்னு எடுத்துட்டுருணும். நீத்து சதகம் மாதிரி ஸ்லோகங்கள்ல கூட உங்களுக்கு துவனி பிரமாதம் கிடையாது, அது எல்லாமே குணிபூத வியங்கியம் தான். உங்களுக்கு எதுவுமே அங்க துவனி இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகமும் டைரக்டா அவர் பேசுறார், வாச்சியார்த்தம் தான் அங்க பிரதானம் உங்களுக்கு இல்லையா. அதை அப்ளை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரசிக்கிறோம் வேற. இது என்ன, கேவலம் பிராணிவதோ வதோ மம துவதீக்ஷணாத் விஸ்வசித அந்தராத்மனா விகரஹிதம் தர்மதனைர் நிபர்ஹணம் விசிஷ்ய விஸ்வாசஜுஷாம் த்விஷாமபி. அடுத்தது பதே பதே சந்தி பட்டா ரணோத் பட்டாஹ ந தேஷு ஹிம்சா ரசஹ ஏஷஹ பூர்யதே திகீதிஷம் தே நிருபதேஹே குவிக்ரமம் கிருபா ஆஸ்ரயே யஹ கிருபணே பதத்ரிணி. பதே பதே சந்தி பட்டாக ரணோத்பட்டாக, ரணோ உத்பட்டாக, ரண யுத்தத்தில் உத்பட்டாக பிரச்சண்டம், ரொம்ப பயங்கரமாக செயல் புரியக்கூடிய போர் வீரர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு இருக்கா. தேஷு ஹிம்சாரசா ஏஷா ந பூர்யதே, அவர்களுக்கு இந்த ஒரு ஒரு கொலை வெறிங்கிறது இருக்கே, ஹிம்சா ரசா கொலை வெறிங்கிறது பூர்த்தியாகவில்லையா அப்படின்னு கேட்குறேன். நீ அவளை வச்சுட்டு யுத்தம் செஞ்சு உன்னுடைய அந்த ஒரு ஹிம்சை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரசம், ஒரு ஆர்வம் இருக்கே, அந்த கொலை ஆர்வம்ங்கிறது, அவர் ஹிம்சை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கே. ஏஷா தேஷு ந பூர்யதே கிம், அந்த அந்த வீரர்களை வச்சுட்டு உன்னுடைய இந்த ரசம்ங்கிறது பூர்த்தி ஆகலையான்னு கேட்குறேன். இப்போ என்னதுக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு, திக் ஈத்ருஷம் தேன் ரிபதேஹே கு விக்ரமம் திக்கு கிருபாஸ்ரயே யா கிருபணே பதத்ரிணி. கிருபணே பதத்ரிணி, ரொம்ப கார்பண்யத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதத்ரின்னு பறவை, அப்படியே ஒரு பாவமாக இருக்கக்கூடிய இந்த பாவப்பட்ட இந்த ஜென்மத்து மேலே இந்த பறவை மேல் கிருபா ஆசிரயே, கிருபா ஆசிரயே, கிருபைக்கு ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பாவமான பறவையினிடத்தில் ஈத்ருஷம் கு விக்ரமம் தே நிருபதேஹே உப அரசனான உன்னுடைய ஈத்ருஷம் கு விக்ரமம் இந்த மாதிரி ஒரு கெட்ட செயலானது திக்கு, இப்போ இது நிந்திதம் நிந்தாக்கு உரியதாக இருக்கு. எத்தனையோ உனக்கு வந்து அப்படியே ஆர்மி ஆர்மியா இருக்காளோ இல்லையோ, அந்த சேனைகளை வச்சுட்டு நீ உன்னுடைய ஹிம்சா பண்ணணும், ஹிம்சை பண்ணணுங்கிற அந்த ஒரு ரசத்தை நீ வந்து பூர்த்தி பண்ணிக்குவே, அந்த ஒரு ஆஸ்வாதனம் உனக்கு இருக்கோ இல்லையோ, உனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ, கொலையை பண்ணணும், ஹிம்சை பண்ணணும், மனுஷாலை துன்புறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை அப்படி பூர்த்தி பண்ணிக்குவே. எங்கிட்டுக்கு போய் இப்படி ஒரு நீ வந்து இது பண்ணக்கூடாது. அது பரிகர அலங்காரம் அந்த இடத்துல கிருபா ஆசிரயே, ஏன்னா எதையுமே செயல்பட முடியாத ஒரு அன்னபக்ஷினா இந்த அன்னபக்ஷிக்கு வந்து நீ கிருபைய காமிக்கணும், கிருபா ஒரு கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய கிருபனே பாவப்பட்ட பறவையிடம் ஈத்ருஷம் இப்பேற்பட்ட ஒரு அரசனான உன்னுடைய கெட்ட செயலானது குவிக்ரமம் ஈத்ருஷம் திக்கு
அது எதுக்கு சொல்றாருனா, பதே பதே ரண உத்பட்டாகா பட்டாகா சந்தி, பதே பதே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ரண உத்பட்டாகா போரில் பயங்கரமான செயல் புரிகின்ற வீரர்கள் பட்டாகா சந்தி இருக்கிறார்கள். தேஷு அவர்களிடத்தில் ஏஷகா ஹிம்சா ரசகா, இந்த உன்னுடைய துன்புறுத்துவது என்ற ஒரு ஆசை இருக்கிறது, அதை பூரியதே பூர்த்தி ஆகுமோல்லையோ இல்லையா? பூரியத்தேன்ன பூரியத்தே கிம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பூரியத்தே ஏவ, எங்கிட்டக்கு நீ வந்து ஒரு அனுராகத்தை வந்து காமிக்க வேண்டிய இடத்துல, ஒரு கிருபை கருணையை காமிக்க வேண்டிய இடத்துல, தயா பாத்திரமா இருக்கக்கூடிய என்னிடத்துல நீ இப்படி ஒரு விக்ரமம் செய்யலாமா? காமிக்காத, அதான் டைரக்டா சொல்லிடுறது, இப்படி என்ன துன்புறுத்தாதங்கிறது. பதே பதே சந்தி படாக ரணோத்பட்டாக ந தேஷு ஹிம்சாரசகா ஏஷ பூரியத்தே தி கீதம் தே நிருபதே குவிக்ரமம் கிருபாஸ்ரயே யஹ கிருபணே பதத்ரிணி. காவியலிங்கம், காவியலிங்கம்மா, சரி, பரிகரம் குவிக்ரமம் பரிகர அலங்காரம் சொன்னேனே, அந்த கிருபணே அந்த பரிகரத்துக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் இருந்தாலே வந்துருமாம்மா எவ்வளவு. ஆமா, அதாவது பரிகர பரிகர அங்குரம்னு ரெண்டு அலங்காரம். பரிகர அலங்காரம்ங்கிறது சாபிப்ராயே விசேஷனே, விசேஷணம் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு காரணத்தோட போட்டிருந்ததுன்னா அதுக்கு பரிகர அலங்காரம்னு பேரு. பரிகர அங்குரம்னா ஏதாவது ஒரு வேர்டை நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறச்சு ஒரே ஒரு வேர்டை வச்சுட்டு குறிக்கிறோம், அது குறிக்கிறதே ஒரு ஒரு சா அபிப்பிராயத்தோட இருக்கு. சாபிப்ராயே விசேஷியே, எதை வர்ணிக்கிறோமோ வர்ணிக்கிற வஸ்துவே நமக்கு வந்து அபிப்பிராயத்தோட இருக்கக்கூடிய ஒரு வேர்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து பதத்ரின்னு போடாத, கிருபணே குவிக்ரமம்னு மாத்திரம் போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு அது சாபிப்ராயே விசேஷியேன்னு ஆயிடும். இல்ல வெறும் கிருபாஸ்ரயேன்னு மாத்திரம் இருந்ததுன்னா, பதத்ரிணி போடாம இருந்ததுன்னா பறவைங்கிறது, அப்போ அது பரிகர அங்குரம் ஆயிடும். சோ இந்த இடத்துல வந்து பரிகர அலங்காரம். அலங்காரம் நெக்ஸ்ட் ஃபலே ஃபலேன மூலேன ஃபலேன ஃபலேன மூலேன ச வாரி பூருஹாம் முனேஹே இவ இத்தம் மம யஸ்ய விருத்தயஹ முனேஹே விருத்தயஹ இவ மம விருத்தயஹ. ஒரு முனிவர் எப்படி பழங்களோடும் கந்தமூலங்கள் எல்லாம் சாப்பிட்டுண்டு பழங்களையும் சாப்பிட்டுண்டு எப்படி வாழ்வாரோ அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஒரு ஜீவனமானது ஜீவ யாபனம் ஜீவன யாபனம்ங்கிறது ஓடின்ருக்கு. அப்படி இருக்கிற என்னிடத்தில் தண்டதாரினா, நீ வந்து ஒரு தண்டனையை விதிக்கும் உன்னை பார்த்து பூமி வந்து ஏன் வெக்கப்படல? இன்னும் இந்த முன்னாடி சொன்னதை மாதிரியே இங்கே, அதாவது முன்னாடி சொன்னது அந்தன்னா வாசயோக்யா வசுதா இயம்ங்கிறது மற்ற பறவைகள்லாம் இந்த பூமியில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலே பறக்கிறதுங்கிறார். இங்கே வந்து டைரெக்டாக வாயினால் சொல்லி எடுத்தோம் இந்த பறவை என்ன சொல்கிறது, பலேன மூலேனச்ச வாரி பூ ருஹாம் வாரி பூ ருஹாம் வாரிணி ரோஹந்தி பூமியாம் ரோஹந்தி. இப்போ ஜலத்தில் வளரக்கூடியதும் பூமியில் வளரக்கூடியதுமான பழங்களினாலும் மூலேன அந்த இது கிழங்குகளினாலும் முனேஹே இவ முனிவரை போல் எஸ்ய மம விருத்தையாக எந்த என்னுடைய ஒரு போக்குகளானது இருக்கின்றனவோ, சர்வைவல் என்னுடைய ஒரு சர்வைவல் எப்படி இதனால இருக்கோ ஜீவனமானது எப்படி ஓடின்றிருக்கு அப்படின்னா, ஜலத்தில் ஜலத்திலிருந்து வளரக்கூடியதும் பூமியிலிருந்து வளரக்கூடியதுமான பழங்கள் கிழங்குகள் இவைகளை வைத்து கொண்டுதான் ஒரு முனிவரை போல் நான் வாழ்கிறேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேனே, அத்ய துவயா தண்டதாரினா தஸ்மின் அபி, அந்த அபிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இங்க, இப்படி எந்த யாருடைய ஒரு வம்புக்கும் போகாத ஏதோ கிடைக்கிற பழத்தையும் ஒரு கிழங்கையும் வச்சுட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னிடத்தில் கூட தஸ்மின் அபி. இதெல்லாம் வந்து இந்த தஸ்மின் அபிங்கிறச்சு அந்த முன்னாடி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும் நம்ம, ரைட்டா?
சோ அப்பேற்பட்ட இந்த பறவையினிடத்திலும் கூட தண்டதாரினா துவயா பத்தியா, தண்டத்தை விதிக்கக்கூடிய உன் பதியாக உன்னால், பதியாக இருக்கும் உன்னால் அத்ய தரணி கதம் ந ஹிருணீயதே, ஏன் லஜ்ஜா வரல அவளுக்கு, வெட்கப்படவில்லை. அத்ய தரணி பூமியானவள் கதம், கதம்னா எந்த காரணத்தினால, ஏன் இன்னமோ ந ஹிருணீயதே ந லஜ்ஜதே, ஏன் இன்னமும் அவள் வெட்கப்படலை. உன்னை நீ உன்னுடைய செயலை பார்த்து அவள் வெக்கப்படணுமோ இல்லையோ, உன்னை பத்தி அவாப்பிய நிச்சயமா அவள் லஜ்ஜிதவ்யம், அவளுக்கு வெக்கம்ங்கிறது வரணும். பலேன மூலேனச்ச வாரி பூருஹாம், வாரி பூருஹாம், வாரி ருஹாம், பூருஹாம், ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா இது பறவை, ஜலத்துல இருக்கக்கூடிய பறவைங்கிறதுனால ஜலத்துல கிடைக்கக்கூடிய அந்த தாமரத்தண்டு இதெல்லாம் அதை சாப்பிட்டதுனால அதுகளுக்கு ஆக்சுவலி பின்னாடி வரும், ஐ திங்க் ரெண்டாவதுல வரும்னு நினைக்கிறேன். இந்த எதேவ அன்னம் அன்னம் புஞ்சிதாக ததேவ தீஹின்னு இதுல வர மாதிரி, கீதையில வர மாதிரி மானசரோவர்ல தங்க தாமரையினுடைய நாளத்தை சாப்பிட்டு வளர்ந்தவ வளர்ந்தது, அதனால என்னுடைய ரக்க வந்து தங்கமயமா இருக்கு அப்படிங்கோ. எதை சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாட்டு மாதிரியே புத்தி வரும்னுட்டு அந்த இதில் சொல்லுவார். சாத்விகமான சாப்பாடை சாப்பிட்டோம்னா சாத்விகமான புத்தி ஏற்படும். இந்த பூதம் புரிஷித்த இது அந்த ஒரு நாள் பழசு கிழிஷு இதெல்லாம் சாப்பிட்றச்சு தாமசிகமான குணங்கள் ஜாஸ்தி ஆகும். அதே போல் மாம்சம் விம்சம் அப்படின்னு சாப்பிட்றச்சு அது வந்து ராஜசிக குணத்தை உண்டுபடுத்தும். அதனால க்ஷத்ரியர்களுக்கு விதிச்சிருக்கு, யாருக்கு வந்து ராஜசிக குணம் ஜாஸ்தியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆகார நியமங்கள். அது போது இந்த பறவையும் சொல்லும், அங்கே தங்க தாமரையினுடைய தண்டை சாப்பிட்டு வளர்ந்ததுனால்தான் எனக்கு வந்து தங்க ரக்கைகள்ங்கும். இங்கே வந்து ஏதோ கிடைக்கிற பலம் மூலம் இவைகளை வைத்து கொண்டு ஒரு முனிவரை போல் நான் வாழ்கிறேன். என்ன போய் என்ன கூட என்னிடத்தில் கூட இன்னைக்கு தண்டத்தை விதித்து, தண்டனையை விதித்து, ஏன்னா கர பஞ்சரங்கிறோம் இல்லையோ, அந்த கூண்டில் போட்டு அடைக்கிறதுன்னு என்ன, தண்டனையை விதிக்கிறது தானே. அப்போ தண்டதாரினா நிருபகாங்கிறது கர பஞ்சர ஸ்பிருஷாங்கிறதோட சேர்ந்து கூடாது. துவயா தண்டதாரினா துவயா பத்தியா, உன்னை பதியாக கொண்டதனால் கதம் தரணி ந ஹிருணீயதே. முனேகே இவங்கிற இடத்துல உபமா, உபமா அவ்வளவுதான். கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்றேன், சொல்லுங்க. இங்க இந்த பூமி வெக்கப்படுறதுக்கு ஹேத்து இருக்கு, ஆனா அது வெக்கப்படல அப்படிங்கறதுனால ஒரு அது மாதிரி ஒரு விசேஷக்தி தானே இருக்கலாம் சொல்லலாம். அப்படி இந்த மாதிரிலாம் அலங்காரம் ஒவ்வொருத்தர் மனசுல தோன்றதா சொல்றதெல்லாம் வந்து அந்த அந்த கிரந்தத்துக்கே அது பட்ட பெருசா போயிடுமே, நூறு பேர் நூறு விதமா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட் தான், சொல்லலாம். இந்த இடத்துல வந்து யதாசங்கியம் இருக்கு, ஏன்னா பலேன மூலேனன்னு எடுத்துட்டு வாரி ருஹாம் பலம், பூருஹாம் மூலம்னு எடுத்துட்டு அதை வந்து யதாசங்கியம்னு சொல்றார். விசேஷோக்தி கதம் ந ஹிருணீயதேன்னு கேட்கறச்சு அதை காக்கும்னு எடுத்துக்கணும். இதை அவ ஏன் வெக்கப்படலைன்னா, வெக்கப்பட்டு நம்ம நேரம் பார்க்க போறது இல்லையே பூமியை, வெக்கப்படவில்லைன்னு சொல்லிவிட்டா அந்த இடத்துல வந்து அதாவது காரணம் சதி புஷ்கலே காரணே முனிஜி இவ இத்தம் மம விருத்தய, இவ்வாறு வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உடைய எனக்கு ஒரு கெடுதல் நேரக்கூடாது, கெடுதல் நேர்ந்து விட்டு. சரி, ஓ அத சொல்றேளா, அவர் கேட்டது வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, பூமி ஏன் வெக்கப்படவில்லை, நீ வந்து தண்டனையை விதிப்பவனாக இருக்கும் பொழுது பூமிக்கு வெட்கப்படுவதற்கு காரணம் இருக்கும் பொழுது பூமி வெட்கப்படவில்லை, சதி புஷ்கலைய காரணே காரியம் நாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அதுவும் கரெக்ட், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு முனிவர்களுக்கான இருக்கிற ஒரு குணம் இருந்தாக்க அவளுக்கு ஒரு துன்பம் ஒண்ணு ஏற்பட்டா பூமி வெட்கப்படணும், ஏற்படல. இத வந்து துவனியா வச்சுருங்க, இந்த இத வந்து அலங்கார துவனியா எடுத்துக்கலாம். எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு வந்து இப்ப கிளியரா எனக்கு படல, அத கிளியர் கட்டா சொல்லலாமான்னு எனக்கு சொல்ல தெரியல.
ஃபலேன மூலேன ச வாரி பூருஹாம் முனேரிவேத்தம் மம யஸ்ய விருத்தயஹ த்வயா அத்ய தஸ்மின்னபி தண்டதாரிணா கதம் நபத்ய தரணி ஹ்ருணீயதே.